பாக்கெட் நாவல் இன்னும் சந்தேகம் இருக்கா? பாக்கெட் நாவல்ங்கிறது வந்து இலக்கியமும் தமிழும் படிக்கும் ஆர்வம் இருக்கும் வரை பத்திரிகைகள் இருக்கும், அதில் பாக்கெட் நாவலும் இருக்கும். என்ன காரணம்? அந்த புத்தக வாசனையோடு படிப்பதற்கென்றே ஒரு மக்கள் இருக்கிறார். பாக்கெட் நாவல்ங்கிற ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி நினைச்சீங்க? இப்போ அந்த காலகட்டத்தில் மாத நாவல்கள் வந்து ஒரு பெரிய பூம் மாதிரி இருந்துச்சு. முதல் முதல்ல போடும்போது எத்தனை காப்பி போட்டீங்க? 21,000 காப்பி போட்டேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாத நாவல்களாக தூங்கும். ராஜேஷ் குமார் சந்தை என்பது துப்பறி நாவல்களுக்கான சந்தை தானே? ஜனரஞ்சமான எழுத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போனீங்களா, இல்லை மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னு நினைச்சிக்கலாம்? மக்களுடைய ரசனையை தான் நான் பூர்த்தி செய்தேன் தவிர, இலக்கிய எழுத்தாளர்களான அசோகமித்ரன், பூமணி, சுந்தரராமசாமி சார் கதை எல்லாம் போடுறோம். அந்த புளியமரத்தின் கதையை, சுந்தரராமசாமியோட கதையை போட்டதனால் என்னை ஒரு தேச துரோகியாகவும் இலக்கிய துரோகியாகவும் பார்த்த முன்னணி எழுத்தாளர்கள் சங்கம், முற்போக்கு எழுத்தாளர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இருக்கிற பிரபல எழுத்தாளர்கள், பிரபல இயக்குநர்கள்லாம் சொல்லுவாங்க, உங்கள் புக்ஸை படித்து தான் சார் நான் வந்து இந்த துறைக்கே வந்தேன் அப்படின்ட்டு. வணக்கம் நண்பர்களே. பாக்கெட் நாவலுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறதா? அதன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதற்கு பாக்கெட் நாவல் பதிப்பாளர் திரு அசோகர் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கங்க. பாக்கெட் நாவல் இன்னும் சந்தேகம் இருக்கா? அதாவது பாஸ்போர்ட்டு, அது விசா, அது இதெல்லாம் வந்தால் கூட சரணபவனும் சங்கீதாவும் தேடி போகிற மாதிரி. பாக்கெட் நாவல்ங்கிறது வந்து இலக்கியமும் தமிழும் படிக்கும் ஆர்வம் இருக்கும் வரை பத்திரிகைகள் இருக்கும், அதில் பாக்கெட் நாவலும் இருக்கும். என்ன காரணம்? அது இன்னும் அதுக்கான சந்தேகம் இருக்கா? அதுக்கு ரசனை இருக்கா? ஆம், அந்த மண் வாசனை என்று சொல்லுவார்களே, அதே போல் இந்த புத்தக வாசனையோடு படிப்பதற்கென்றே ஒரு மக்கள் இருக்கிறார்கள். கண்களை உறுத்தி திருத்தி கொண்டு அந்த கையடக்க செல்பேசியில் பேசுவதை விட பறந்து விரிந்த அந்த மனது போல் அந்த பக்கங்களை பிரித்து படிக்கும் பொழுது இருக்கும் அந்த சுவையே தனிதானே. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நிறைய எழுதுகிறாங்க, ஃபேஸ்புக்கில் படிக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோனில் இருக்குது, எல்லாத்துலேயும் எழுத்து கண்டென்ட் இருக்குது. அதாவது சில நேரத்தில் ஸ்வீட் விற்கிறவருக்கு ஸ்வீட் சாப்பிட்ற வாய்ப்பு இருக்காது, ஏன்னா அவருக்கு சுகர் இருக்கும். அது மாதிரி எல்லாம் இருந்தாலும் அந்த பத்திரிக்கையை வந்து நினச்சப்போ டக்குன்னு படிச்சுட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஃப்ளெக்சபிலிட்டியும் ஒரு இதுவும் வந்து அந்த கையாளும் திறமையும் வந்து பத்திரிக்கையில் தான் இருக்கும். நீங்கள் செல்ஃபோனில் என்ன தான் போன இத்தனை பக்கத்தில் போய் பேசி படிக்கணும் அப்படிங்கிறப்போ வந்து உங்களுடைய அந்த ஓட்டத்துக்கும் அந்த செல்ஃபோனை திறந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இடைவெளி வரும். புத்தக புழுக்கள்லாம் வந்து அந்த புத்தகத்தை வந்து மேஞ்சால் தான் தவிர, இது செல்ஃபோன் புழு, இது கரண்ட் இருக்கணும், இப்படி காற்று இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், அது அப்படி கிடையாது. இயற்கையாகவே படிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால அது பாக்கெட் நாவல் இல்லை பத்திரிக்கை உலகமே எப்பயுமே தண்ணி கரெக்டாக நிற்கும். அதுக்கான சந்தை இன்னும் பலமாக இருக்குது. கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு இப்போதைக்கு என்ன வித்தியாசம்? அப்படி சொன்னீங்கன்னா அது பத்திரிகைகள் வந்து இது செல்ஃபோனால் அந்த பாதிப்பு கிடையாது. சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள். முதல்ல நீங்கள் ஒரு இந்த பாக்கெட் நாவல்ங்கிற ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி நினச்சிங்க? இல்லை, அதுக்கு எங்கள் குருநாதனும் என் தந்தையுமான எல்ஜி ராஜ் ஐயா தான், அவர் ஒரு நாள் அவர் இறந்த பிறகு அவர் பீரோவெல்லாம் நான் நோன்றப்ப இந்த பாக்கெட் நாவல் ஃபார்வேர்டில் ஒரு புஸ்தகம் 69 போட்டிருந்திருக்கார். அவர் தான் அந்த டைட்டிலே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தார். அதனால் அதை நான் உயிர் கொடுத்தேன். அதை செய்யணும், அந்த பாக்கெட் நாவல்ங்கிறது போடணும் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த வாழ்க்கையில் முன்னேறணும், என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த காலகட்டத்தில் மாத நாவல்கள் வந்து ஒரு பெரிய பூம் மாதிரி இருந்துச்சு. அப்புறமேல பெண்கள் படிக்கிறவங்கலாம் வந்து தொடர்கதைகள் படிக்கிறதுக்கும் நாவல் படிக்கிற ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ சினிமாவில் கூட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குங்குமம் கூட நான் இதயத்தை கொடுக்குறங்க அளவுக்கு பத்திரிகையினுடைய பாதிப்பு இருந்துச்சு. இன்றைக்கி யாராவது ஒரு குழந்தைங்கிட்ட போய் பத்திரிகை பேரை கேட்டால் தெரியாது, ஹிண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இது மாதிரி தினமலர், மெயின் பத்திரிகை பேத்தினி, ஏன்னா அது வந்து அந்த போஸ்டர் மாட்டிருக்கனால தெரியுமே தவிர அதை கூட பிரிக்க மாட்டான். ரொம்ப ஸ்டைலாக சொன்னான், ஐ நெவர் ரீட் புக்ஸ் அப்படிங்கிறான். அந்த மாதிரி கலாச்சாரம் ஆகிடுச்சு. அதனால் அந்த காலகட்டத்தில் வந்து அரசியல்வாதி ஆகணும், இல்லை சினிமாக்காரன் ஆகணும், பத்திரிக்கை ஆகணும், மூணு தான். காசு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இந்த மூணுலே வந்து பெரியால் ஆகிடலாம். ஒன்று மூளை இருக்கணும், தைரியம் இருக்கணும், உழைப்பு இருக்கணும். அப்படி வச்சு பார்க்குறப்ப எனக்கு வந்து அரசியலுக்கு வந்து அவ்வளோ இது இல்லை. முயற்சி பண்ணி அரசியல் வரலாம், அரசியலுக்கு வரல, சினிமாவுக்கு வரலாம்னு நினச்சி நிறைய டைரக்டர்லாம் போய் பார்த்து வாய்ப்பு கேட்டேன். என்ன சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண நினச்சி? காமெடி தான். காமெடினா நடிக்கவா எழுதவா? நடிக்கேனே. ஆமாம், எனக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து நான் படிக்கிறப்ப எனக்கு படிக்கவே பிடிக்காது. எது படிக்க பிடிக்காது? 10 புத்தகங்கள் படிக்கவே பிடிக்காது. என்னை படிக்க வச்சிங்கன்னா கண்ணிலே தனியாக விழுவும். அழுவீங்களா இல்லை? அழுகுவேன். ஐயோ என்ன கொடுமைப்படுத்துறீங்களேன்ட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு படிக்கிற ஆர்வமே இருக்காது. பத்திரிகை துறை வந்து எழுத 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 ஆரம்பித்து
இப்போ எந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் கொடுத்தாலும் நான் எழுதுறதுக்குன்னு ஒரு பழக்கம் வந்துடுச்சு. நீங்கள் சொல்ல வந்தது, நீங்கள் முயற்சி பண்ணீங்க ஒரு சினிமாவில் ஒரு நடிகன் ஆகணும்னு நினச்சி. நடிகன் ஆகணும் அதான் என்ன சொன்னால், நடிகன் ஆகணுங்கிறது வந்து ஈஸியாக வந்து பிரபலமாயிடலாம். நம்மக்கிட்ட வந்து நான் நல்ல காமெடி மிமிக்கிரியெல்லாம் பண்ணுவேன். யார் மாதிரிலாம் பண்ணுவீங்க? புள்ளிராஜன் அப்படியே இருக்கும். ஒரு நல்ல அழகான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு என்னுடைய தங்கச்சியை ஸ்கூலில் கொண்டு போய் கூப்பிட்டு அந்த டீச்சரை எப்போ பார்த்தாலும் லைட்டாக லுக் விட்டுக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு. ஒரு நாள் அந்த டீச்சர் என்ன செஞ்சு, உங்கள் அண்ணன் நல்லா தான் இருக்கார் ஆனால் சுள்ளிராஜா மாதிரியே இருக்காருன்னு நடிச்சு என் தங்கச்சியே ஸ்கூலை விட்டு மாற்றிட்டேன். அதில் அது மாதிரி எனக்கு சுள்ளிராஜா மாதிரி அந்த வடிவேல் மத கவுண்டமணி மாதிரி நிறைய நடிகர்கள் பற்றி பார்ப்பேன். அதே மாதிரி அதே மாடுலேஷனில் நடிப்பேன். ஆனால் உங்களுக்கே அது வாய்ப்பு கிடைக்கல. அதான் ரெண்டு முன்னாடி இவரை நம்ம எஸ்பி முத்துராமன் சாரை போய் பார்த்தேன் ஒரு நண்பர் மூலமாக. அப்புறம் என்னுடைய சொந்த உறவினர் மாமா தான் பிவி பாலகுரு. அவரெல்லாம் வச்சு போயிட்டு இருக்கிறப்ப இந்த பத்திரிக்கை துறை என்ன அப்போ டெவலப் ஆகிடுச்சு. நிறையாமல் நல்ல ஃப்ளரிஸாக 10,000 காப்பி, 20,000 காப்பி, 30,000 காப்பி, 100,000 காப்பி ஆகிடுச்சு. முதல்ல நீங்கள் சினிமா இல்லைங்கிறதுனால பத்திரிக்கை எதிர்ப்பு போனீங்களா? இல்லை இல்லை, பத்திரிக்கையை வச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தேன். நான் 81லேருந்து பத்திரிக்கை துறையில் இருக்கிறேன். சினிமாவுக்கு ட்ரை பண்ணதெல்லாம் வந்து 88-89 அப்போ அந்த காலகட்டத்தில் தான். நெட்ரிக்கன் படம் ஷூட்டிங்கெல்லாம் போய் அவரை பார்த்து வாய்ப்பு கேட்டேன். அவர் ஃபோட்டோலாம் வாங்கி வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னார். அந்த ஃபோட்டோவை திருப்பி கொடுத்தா கூட பரவாயில்ல, எனக்கு வாய்ப்பு தரோன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு வாட்டி கேட்டேன். அது ஆயிரக்கணக்கான ஃபோட்டோவில் உங்களது ஒன்றா இருக்குன்னுட்டார். அது நீங்கள் இப்போ பத்திரிகை நல்லா போனதுனால, முக்கியமாக நீங்கள் இந்த பாக்கெட் நாவல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் நல்லா போனதுனால அதில் நீங்கள் இருந்துட்டீங்க. ஆமாம். முதல் முதல்ல போடும்போது எத்தனை காப்பி போட்டீங்க? 21,000 காப்பி போட்டேன் ஃபஸ்ட்டு. அது அத்தனையும் வித்துருச்சா? அதுக்கு அடுத்த 27 போட்டேன். என்ன என்ன கண்டென்ட் போட்டீங்க? என்ன மாதிரி கருத்துக்கள் கொண்ட கதைகள் போட்டீங்க? இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து நான் முதல் வந்து ஒரு மாத நாவலில் நானே கதை எழுதி போட்டேன். ஒரு 2 நாவல் எழுதினேன். 2 நாவலும் வந்து ரொம்ப அந்த செக் ஒன்று கொடுத்தா ரிவர்ஸ் ஆனால் அந்த விசுவாசமான செக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த புஸ்தகங்கள்லாம் என்னை தேடி வந்துச்சு. என்னை விட்டு பிரிகிறதுக்கு மனசு இல்லாமல் 5,000 பிரதிகள் தான் அடித்தேன். யாரும் படிக்கல. அது என்னன்னே தெரியல. அப்போ எனக்கு வந்து 21-22 வயசு. அது இப்போ சிந்திக்கிற ஆனால் பத்திரிக்கை வரணும், ஏதோ ஒன்று பண்ணணுட்டு. அப்புறம் 4-5 வருஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், ராஜேந்திரகுமார், மரியாதைக்குரிய சுஜாதா, புஷ்பா தங்கதுரை எல்லாம் இவங்களாம் ஐபிக்கில் இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவசங்கரியம்மா, இந்துமதி அம்மா, நம்ம லட்சுமி அம்மாலாம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா மக்களுக்கு பொழுதுபோக்கே வந்து பத்திரிகைகள் படிப்பு தான். அப்போ வந்து அந்த தலை வந்து காலியாக இருந்துச்சு. வார இதழ்கள் வந்து குங்குமம் ஆனதுக்கு பிறகு குங்குமம் சாவியே இதயம் பேசுகிறதுன்னு வந்துடுச்சு. பட் மாலை நாவல்களை வந்து ராணி முத்தும் மாலை மதி ரெண்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 64 மாத நாவல்கள் வந்துச்சு. இந்த இப்போ பாக்கு இந்த ஷாம்பு பாக்கெட்டு இந்த பீடா பாக்கெட்டு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாத நாவல்களாக தூங்கும். ராஜேஷ்குமார்து அதுக்கு ஒரு ட்ரெண்டு நீங்கள் தானே உருவாக்குறீங்க. நான் வாய்ப்பு இருந்துச்சு பண்ணேன். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க ராஜ எழுத்தாளர்கள்லாம் நீங்கள் தான் டெவலப் பண்ணி. நான் எழுத்தாளர் டெவலப் பண்ணல, எழுத்தாளர்களாலும் நான் டெவலப் ஆனேன். நீங்கள் சொன்ன நீங்கள் டைட்டில்ஸ், இப்போ நீங்கள் சொன்னது ராஜேஷ்குமார், பட்டுக்குரு பிரபாகர், சுஜாதா, இவங்க எல்லாருமே துப்பறியும் நாவல்கள் எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்க. துப்பறியும் நாவல் தான் எழுதப்பட்டது. அப்போனா உங்களுடைய மெயின் மார்க்கெட் உண்மையான சந்தை என்பது துப்பறியும் நாவல்களுக்கான சந்தை தானே? அப்படி கிடையாது. ஏதாவது இந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து கணவனை கண்கண்ட தெய்வம், மணாலை மங்கையன் பாக்கியன் வச்சா ஓடாது. என்ன டைட்டில் வச்சிங்க? ஃபஸ்ட்டு வந்து பாக்கெட் நாவல் தான் கொண்டு வந்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கதை வந்து மாலை நேர மரணம்னு வச்சேன். மரணம், கொலை. ஆமாம் ஆமாம். ரெண்டாவது ஒரு தேவி ஒன்று தேடுகிறாள். மூணாவது பாலகுமாரன் தென்னம்பாளையம். நாலாவது நீ என் பூஞ்சரகன்னு நம்ம அனுராதரமன். அதுக்கு அடுத்தது வந்து ரெட்டை நாக்கள்னு சிவசங்கரியம்மா. அது அப்புறம் ராஜேஷ்குமார் அது 2வது ஒரு நாள்னு இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால என்ன ஆச்சு, ஆசைகளுடைய இது பெருகி. மாதம் 1, வாரம் 1 எப்படி போட்டு? மாதம் 1. இப்பொழுது தான் கடிதங்களே எங்களுக்கு வருவதில்லை. எஸ்எம்எஸ் வரும் இல்லைன்னா ஏதாவது வருது. அப்போ அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு போட்டி ஏதாவது வச்சோம்னா இவ்வளோ லெட்டர் வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 500 லெட்டர்லேருந்து 1,000 வரும். ஏன்னா மக்களுக்கு வந்து பொழுதுபோக்கே அது. இப்போ வந்து அந்த மாதிரி கடிதங்கிறதே நிறைய பேர் நீங்கள் குழந்தைங்கிட்ட கார்டு தெரியுமான்னு கேட்டுப்பாங்க, இல்லை லெட்டர் தெரியுமானு தெரியாதுப்பாங்க. அந்த மாதிரி சில இருக்கிற நடைமுறையில் இருக்கிற விஷயங்களே குழந்தைங்களுக்கு தெரியாமல் போகுதுங்கிறப்ப. அந்த சமயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஜனரஞ்சகமாக எழுதி பிரபலமான எழுத்தாளர்களை தான் நீங்கள் பதிவிச்சிருக்கீங்க.
அதன் மூலம் நீங்கள் ஒரு ஜனரஞ்சமான எழுத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போனீங்களா, இல்லை மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னு நினச்சிக்கலாம்? மக்களுடைய ரசனையை தான் நான் பூர்த்தி செய்தேன் தவிர, நான் வந்து இது நான் ரசனையாக இருக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்கல. ஏன் அந்த மக்களோட ரசனையை மாற்றினீங்க நினைக்கல? ஆ, இப்போ கூட வந்து நம்ம இலக்கிய எழுத்தாளர்களான அசோகமித்திரன், பூமணி, அப்புறம் நம்ம ஒரு சுந்தரராமசாமி சார் கதை எல்லாம் போடுறோம், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப தேங்கி சொல்கிறீங்க, ரொம்ப படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை, சுந்தரராமசாமி சார் புக்கு போட்டவொடனே எல்லாமே வித்துருச்சுங்க, நம்ப மாட்டீங்க. எவ்வளோ வித்துச்சு? இல்லை, 15,000 காப்பி போட்டேன். யா, எந்த எந்த நூல் அவருது, எந்த எந்த புக்கு போட்டு? உண்மை நாவலில் அவருடைய இது புளியமரத்து கதை. புளியமரத்தின் கதை எவ்வளவு ஆச்சரியம். அது ரெண்டாவது, அந்த புளியமரத்தின் கதை சுந்தரராமசாமியோட கதையை போட்டதனால் என்னை ஒரு தேச துரோகியாகவும் இலக்கிய துரோகியாகவும் பார்த்த முன்னணி எழுத்தாளர்கள் சங்கம் முற்போக்கு எழுத்தாளர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், இவன் பாவமோசனப்பட்டு விட்டான் என்று. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதை அதற்கு காரணமாக இருந்த அவருடைய மகன் கண்ணனும் அவருடைய துணைவியாரும் நான் நன்றிக்குரியவர்கள். நீங்கள் அந்த மாதிரி கதைகள் முக்கியமாக சொல்ல போனால், நீங்கள் சொன்ன ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் நீங்கள் போட்டு ஒரு கமர்ஷியல் பப்ளிஷராக இருந்ததுனால உங்களை தேச துறையாக பார்த்தாங்கன்னா என்னை அவர்கள் சொன்னால் பட்ட எழுத்த ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டு பிரபாக, அதுவும் இந்த ராஜேந்திரகுமாரெல்லாம் மீட்டிங் வச்சே இவங்க வந்து சமுதாய கேடு, இவங்களால் சமுதாயமே கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இந்த மீட்டிங் நடக்கும் போய் கேட்டோம்னா அவங்க வந்து இந்த எழுத்தாளர்களை திட்டுறதே அவங்களுக்கு பழக்கமாக இருந்துச்சு. ஏன் திட்டினாங்க? இது இலக்கியம் கிடையாது. அது இலக்கியமா? அது இலக்கியம் கிடையாது. இது வந்து இலக்கியத்துக்கு வந்து இது, அதாவது இது வந்து இது வந்து பத்து நாள் இது எழுத்தே கிடையாது, இது இது உபச்சாரம், இது ஆபாசம்னு சொல்லி ஒரு மாயையான ஒரு போக்கை காட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மாதநாவல்கள் தமிழ் படிக்கிற கலாச்சாரமே அழிஞ்சு போயிருக்கும், அதுதான் உண்மை. இது வந்து பொய் கிடையாது. எத்தனையோ மலையாள நண்பர்களை பார்த்துருக்கேன். நான் வந்து தினத்தந்திக்கு அப்புறம் மாத நாவல்லாம் படித்து தான் சார் நான் என்னுடைய தமிழ் படிக்கிறத அப்படின்ட்டு நிறைய வாசகர்களை சொல்லுவாங்க. நான் இந்த புக்கு படித்து தான் படிக்க ஆரம்பித்து தான் சார் எனக்கு படிக்கவே ஆரம்பிச்சிச்சுன்னு இன்றைக்கு இருக்கிற பிரபல எழுத்தாளர்கள் பிரபல இயக்குநர்கள்லாம் சொல்லுவாங்க, உங்கள் புக்ஸை படித்து தான் சார் நான் வந்து இந்த துறைக்கே வந்தேன் அப்படின்ட்டு. அதனால் எனக்கும் அந்த தார்மீக சந்தோஷமும் கர்வமும் இருப்பதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்களை யாரும் தேச துரோகி நினைக்கல, எழுத்து துரோகி, இலக்கிய துரோகி நினைக்கல. நீங்கள் சொன்ன ரைட்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்க அவங்களுடைய எழுத்தெல்லாம் இலக்கியம் கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி நினைக்கலாமா கூடாதா? இல்லை இல்லை, நினைக்க முடியாது. அதாவது எப்படின்னா, இலக்கியங்கிறதுக்கு வந்து ஒரு அளவுகோல் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து சுத்த தமிழில் பேசணும்னாலும் பேசுவேன், கலோக்கியல் தமிழில் பேசணும்னு சொல்லுவேன், கொங்கு தமிழில் பேசணும்னு சொல்லுவேன், திருநெல்வேலி தமிழில் பேசுனாலும் பேசுவேன். இந்த பகுதிவான மொழிகளுக்கான உரியவர்கள் பேசுவது அவர்களுடைய பண்பாடு. இவன் வந்து அதை அவன் இந்த ஊர்க்காரன் பேசுனா இது வந்து தேச துரோகம்னு சொல்கிற கதையாக. இலக்கியங்கிறது வந்து இப்போ ராமாயணத்துலேயும் கம்ப இதுலேயும் மகாபாரதத்துலேயும் இல்லாத கிரைமா, குடும்பங்கள் இல்லாத பேப்பரை பிரிச்சிங்கன்னா அண்ணன் தம்பியை வெட்டினா மாமா இப்போ எல்லாமே கிரைம் தானே, குற்றவியல் தானே தவிர க்ரைம்னு இங்கிலீஷில் வச்சதுனால இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில விஷயங்கள் இங்கிலீஷில் வச்சா அசிங்கமாக தெரியாது, தமிழில் வச்சா தான் அசிங்கமாக இருக்கும். அது மாதிரி பல விஷயங்கள் தமிழில் இப்போ நான் சொல்லலாம். ஆனால் மனிதனுடைய நுணுக்கமான ரொம்ப நுட்பமான உணர்வுகளை பதிவு செய்கின்ற நீங்கள் சொல்கின்ற அசோகமித்திரன் சுந்தரராமசாமி, நீங்கள் தான் அந்த டைட்டில்லாம் சொன்னீங்க. இதற்கும் நீங்கள் சொல்கிறது போன்ற ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், பட்டுக்கோட்டை பிரபாகர் இவர்களுக்கும் அடிப்படையிலேயே ஒரு கதை சொல்கின்ற விதத்தில் வித்தியாசம் இருக்குல்ல? எனக்கு மாமிச உணவு பிடிக்கும், உங்களுக்கு காய்கறி உணவு பிடிக்கும். நான் சமையல்காரன், நான் மாமிச உணவு சமைக்கிறேன், நீங்கள் வந்து வெஜிடபிள் சமைக்கிறீங்க. ஆனால் வந்து இதுவும் உடம்புக்கு, இவன் வந்து சொல்கிறான் மட்டன் சாப்பிட்டா கெடுதிங்கிறான், நீங்கள் வந்து உலகமே வந்து பசுமை ஆகிட்டு இருக்கு வெஜிடேரியன் சாப்பிட்டா போ, அது மாதிரி தானே தவிர இந்த கிரைம் நாவல் படித்து அவனு கெட்டு போன மாதிரியோ அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த தரம் வாய்ந்த இந்த எழுத்த மதிப்புக்குரிய எழுத்தாளர்கள் படித்து நான் திருந்தினு சொல்லி எந்த திருடனும் சொன்னது கிடையாது. திருந்துறதுக்காக இல்லை, அவங்க உணர்ச்சிகளை மென்மைப்படுத்துறதுக்காக, அவங்க பார்வையை பண்படுத்துறதுக்காக இந்த எழுத்து பயன்படுதா இல்லையா? கண்டிப்பாக பயன்படாது. ஏட்டு சுரக்காய் கல்வி உதாதுன்னு சொல்லிட்டா இல்லைங்க, இது வந்து டைம் பாஸ் மட்டும்தான். இந்த படிக்கிறது தான் வேஸ்ட்டுங்கிறீங்க? வேஸ்ட்டு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து எது நீங்கள் வந்து பந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிறீங்க, அதில் எது ஞாபகம் இருக்கு? திருக்குறளில் வந்து ஒன்றாவது ரெண்டாவதுல நான் படித்தது வந்து வாத்தியார் திட்டி ஒரு நாள் படிக்க சொன்ன ஒன்று மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகம் கிடையாது. அது எது? ஒரு நாலு வரி. இது ரொம்ப ரொம்ப நாள் எனக்கு வந்து அது எப்படி எனக்கு இங்கிலீஷே வராது. ஃபஸ்ட்டு எடுத்துன ப்ரே திசீஸ்மே ப்ரே டுதுமே எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி ரீன்மே யார்ட்டுன்ட்டு
அந்த மனப்பாடமாக கண்ணு மூடிட்டு மனப்பாடம் பண்ணதெல்லாம் இருக்க தவிர அது அர்த்தமோ ஆனால் இதுவோ இன்னும் இன்றைக்கி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி படிக்கிறது, பள்ளி படிப்புங்கிறது பாடங்கள் படிப்பது மார்க் வாங்குறதுக்கான ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த புத்தகங்கள்லாம் படிப்பதெல்லாம் வந்து இவ்வளோ புத்தகம் படிக்கிறீங்களே, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸை கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க சுந்தரராம் சாமியுடைய புலி மரத்தின் கதையை போட்டவுடனே அதுவும் நல்லா வித்துச்சு, அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னீங்க. நீங்கள் எவ்வளோ வித்தியாசங்களை காமிக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு படிச்சுட்டு அது பெருசாக பயனில் அடிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் சுந்தரராம் சாமி போடுறதுக்கு பெருமை இல்லை. நான் சொல்கிறேன், கேட்டுங்க. சுகிசுவ சாருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், கிருபானந்தவரியார் சாருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம எம்ஆர் ராதாரவியுடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். பேச்சுக்கள் சுகிசுவம் சார் வந்து பேசுகிறப்ப சரி ஏதோ ஒரு ரசனையாக இருக்க கேட்குறதுக்குன்ட்டு கேட்குறமே தவிர, எம்ஆர் ராதாரவிக்கும் இதுக்கும் வந்து பெரிய ரெண்டு பேரும் பேச்சு பேச்சு தான். பேசுகிற முறை வந்து அவர் பேசுகிறது வந்து இதே விஷயத்தை அவர் பேசினா அது கேட்டுக்கிற மாதிரி பேசுவார், இவர் இவர் நம்ம கேள்வி கேட்குற மாதிரி பேசுவார். சார், அசோமித்திரன் சுந்தரராம் சாமி இவர்களுடைய எழுத்துனா அதிகமாக விற்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? விற்காமல் இருக்கிறது அப்படி அப்படின்னு கிடையாது, பொறுமை கிடையாது மக்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஃபாஸ்ட்டாக. ரஜினிகாந்த் படம் ஓடுறதுக்கும் வாலுமகேந்திர சார் படம் ஓடாததுக்கு காரணம் வந்து அந்த ஸ்லோ தான், எழுத்துலாம் ஸ்லோ. அது வந்து ஒரு ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜாப்பு ஒரு இது அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அது வந்து பண்ண இப்போ அழகாக இருக்கும். அதே ஒரு சாதாரண ஒரு பாமரனை போய் வச்சா தேவையில்லாத இந்த ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காங்க, அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ மாட்டலாம் இல்லைம்மா, ஏன்னா மன சூழ்நிலைகளும் வளர்ப்பு முறைகளும். அந்த சுந்தரராம் சாமி புக்கு படிக்கிறவங்க வந்து அமைதியாக மன அமைதியாக அதை படித்து அந்த கதாபாத்திரங்களோட ஒண்டி போகிறவங்க, இவங்க அப்படி கிடையாது. ரெண்டு ஃபைட்டு, ஒரு ஃபாட்டு, ரெண்டு ஜோக்கு, அந்த 3 மணி நேரத்தை டைம் போஸ் பண்ணிட்டோம்னு போதும். இன்றைக்கி யாருடைய எழுத்து அதிகம் விற்குது? நம்ப மாட்டீங்க, ராஜேஷ்குமார் தான். இன்னும் இன்னுங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த அந்த ரஜினிகாந்த் இதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டாருங்கிறீங்க? ஆமாம் ஆமாம், எழுத்துலகின் சூப்பர் ஸ்டார் யாருன்னா ராஜேஷ்குமார் தான். சார், நான் மாயாவட்டிலேருந்து ஒரு புஸ்தகம் வரலன்ட்டு ஒருத்தன் ட்ரெயினில் ஏறி வந்து வாங்கி போகிறேன் சார். அந்தளவுக்கு கிரேஸ். ஏய், நான் கேட்டேன், என்ன லூஸாக இருக்கிற, நீ மாயாவட்டிலேருந்து வர்ற, யார் சார் லூஸு? நீங்கள் தான் சார் லூஸு. ரஜினிகாந்த் படத்தையும் கமலஹாசன் படத்தையும் கியூவில் நின்று 1000 ரூபா பிளாக் டிக்கெட் வாங்குறாங்க, அவங்க லூஸாக தெரியல உங்களுக்கு? நான் ஒரு இலக்கியம் அப்படிங்கிறீங்க, ஒரு அப்படிலாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் ஆர்வத்தில் வர்றேன், நீங்கள் என்ன போய் லூஸுங்கிறீங்களே? அந்த பையன் வந்து நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க சார், அவர் வந்து ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறார் சார், பேர் வந்து ரஹிமானுமோ, பாவமாக இருக்கும். காலையில் டீ சாப்பிட்றேன், நான் தான் டீ வாங்கி கொடுத்து ஒரு நாள் சாப்பிட்றேன், அந்த அவர் டீ குடிக்கிறத பார்த்தாலும் அவ்வளோ பஸ்ஸில் இருக்கார். ஆனால் வந்துட்டு போகிறதுக்கு எப்படி 200 ரூபா ஆகிடும் இல்லையா மாயவாட்டில் பஸ்லேருந்து வர்றது? நமக்கு அந்த பாவத்தில் தான் சொல்ல. என்ன விலை உங்கள் புக் இப்போ என்ன விலைக்கு நீங்கள் விற்கிறீங்க? இப்போ விலை வந்து 20 ரூபாய்க்கு, 20-25 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு. இப்போ ராஜேஷ்குமார் எவ்வளோ விற்குது? 36,000 காப்பி. 36,000 காப்பி விற்குது. மாதம் 1 போடுறீங்க? 2-3 போடுறேன். மாதத்துக்கு 3 போடுறீங்க? பாக்கெட் நாவல், கிரைம் நாவல், பிரைம் நாவல். பிரைம் நாவல் எது சொல்லுது? கிரைம் நாவல் ஒரு புது கதை. பிரைம் நாவல் வந்து அவருடைய ஏற்கனவே வெளியே வந்த மறுபதிப்பு. பாக்கெட் நாவலாக ரொம்ப சின்னதாக இருக்கணும், அளவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி போட்டிங்களா? இல்லை சார், அது பேர் பாக்கெட் நாவல்னு வச்சு, ஒருவேளை எங்கள் அப்பா ஜாக்கெட் நாவல் வச்சுருந்தா இன்னும் சின்னதாக வச்சுருந்துருப்பேன், புடவை நாவல் வச்சுருந்தா இன்னும் பெருசாக வச்சுருந்துருப்பேன். அது என்ன டைட்டில் இருந்தோ அதை எடுத்து வச்சேன். ரெண்டாவது வந்து பாக்கெட் நாவலுங்கிறது உலக அளவில் ஒரு பிரபலமான விஷயம், ஹேண்டியாக பாக்கெட்டில் வச்சுக்கிறது, அது எல்லாமே அமைஞ்சிருச்சு. மனுஷனுக்கு எப்படி கண் மூக்கெல்லாம் இயற்கையாக படைச்சிச்சோ அது மாதிரி பாக்கெட் நாவலும் இயற்கையாக என் மனசில் வந்துச்சே தவிர, நான் வந்து ஆனால் ஏன் நாவல் டைம் பட்டுக்கோட்டை பிரபாகரை வச்சு செய்கிறப்ப நாங்கள் அந்த சைஸ், இந்த சைஸ் இருக்கோம் உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும், அந்த குமுதம் சைஸ் இருக்கக்கூடாது, பாக்கெட் நாவல் சைஸ் இருக்கக்கூடாது, நடுப்புற ஒரு சைஸ் வேணும்ன்ட்டு அவர் தான் இந்த சைஸில் கொண்டாந்தது. மக்கள் இப்போது வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான விளம்பரம் தான் முக்கியமாக இருக்கா, இல்லை உங்களுடைய பிராண்டே போதுமா? இல்லை சார், விளம்பரம் இப்போ விடுபடுறது இல்லை சார், பிராண்டு தான் சார். உங்கள் பிராண்டு? ஆமாம் ஆமாம். இந்த வியாபாரம் இன்னும் கூட போக வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் சார் இருக்குது சார், அதாவது ஒரு பக்கம் குறையும் சார். என்னென்னா தான் சொல்கிறேன், இந்த ஹைவேஸ் எடுத்துட்டான் இல்லையா, அது நிறைய கடைகள் போயிடுச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்ததுனால பெரிய கடைகள் போயிடுச்சு. அப்புறமேல இந்த வங்கியில் வந்து இந்த பண பரிவர்த்தனைகள்லாம் கமிஷன் ஜாஸ்தியாகிடும், இல்லை ஏஜென்ட்டுக்கு பணம் அனுப்ப மாட்டேங்கிறானுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 5 புக்கு அந்த கிராமத்தில் வித்துச்சுன்னா அவனுக்கு அதில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 20 ரூபா தான் வரும். ஆனால் டிடி கமிஷன் 25 ரூபா கொடுத்து நமக்கு அனுப்புவானா, அதனால் எனக்கு புக்கு வேணான்னுறேன். இப்படியெல்லாம் வந்து சமூக ஒரு சூழ்நிலைகளும் வந்து பத்திரிகை துறைக்கு எதிர்ப்பாரு. இப்போது மார்க்கெட் உங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கு, நீங்கள் என்ன, நம்ம டிவி இருக்குது, சீரியல் இருக்குது, எல்லா விதமான ஊடகங்களும் இருக்குது, அதையும் மீறி என் வெப்சீரீஸே வந்துருச்சு. இப்போ கூட நான் ஒரு புது பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன்.
அப்படி இருக்கிறப்ப அது நம்பிக்கை தானே. என்ன பத்திரிகை ஆரம்பிக்கிறீங்க? கும்கின்ட்டு ஒரு அரசியல் பத்திரிகை ஆரம்பிக்கலான்றேன். கும்கின் ஏன் பேர் வச்சிங்க? கும்கின் ஏன் வச்சேன் அப்படின்னா, அடக்கிறது மதம் கொண்ட யானைகளை கூட அடக்கக்கூடிய வந்து ஒரு திறமை உள்ளது. உங்கள் பத்திரிகை யார் அடக்கும்? அதாவது நேரடியாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல்வாதிகளை நான் தாக்குவதற்கு விரும்பவில்லை. சமுதாயத்திற்கு கேடு விளைக்கும் யாரையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பத்திரிகையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எப்போ வரும்? அதற்கான என்னுடைய படைகளை நான் திரட்டி கொண்டிருக்கிறேன். அநேகமாக எந்த வருடமே வந்தாலும் வரலாம். அந்த பத்திரிகையுடைய குருநாதராக நான் சோவை தான் வைத்திருக்கிறேன். ஏன்னா சிறு வயதில் 1971 அவருடைய முதல் துக்ளக்கை வாங்கி படித்து ரசித்தவன். அதனால் பதில் நப்பதில் கருத்து சொன்னிக்கு அசோகன் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. மீண்டும் ஒரு பதில் நபர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.